Sai Namo Namaha Shri Sai Namo Om Sai Ram Jai Sai Ram என் அன்பின் பிரியமே, இப்போது நடக்கும் இந்த சூழ்நிலையிலிருந்து நீ மீண்டு வர போகிறாய். எல்லாவற்றையும் கடந்து வர போகிறாய். எனது இந்த வார்த்தைகளை இறுதி வரை கவனமாக கேள். நீ இதுவரை சந்தித்த எல்லா துன்பங்களையும் எளிதாகவே கடந்து வந்து விடலாம். வானத்தில் பறக்கின்ற பறவையை பார்த்து நீ அதிசயம் அடைகிறாய். பறவையோ நடந்து போகும் மனிதனை பார்த்து அதிசயம் அடையும். பறவையோடு பார்வையில் உனக்கான வாழ்க்கை சுதந்திரமானது என்றும் சந்தோஷமானது என்றும் நிம்மதியானது என்றும் நினைக்கும். அதே போல பறவையின் இறகை விரித்து பறக்கும்போது மனிதன் ஒரு நிமிடம் அந்த பறவையைப் போல வாழ வேண்டும் என்று நினைத்து பார்த்து ஆசை கொள்வது யதார்த்தம்தான். அவரவர் வடிவில் இருந்து பார்க்கும்போதுதான் வாழ்க்கையின் கடினம் புரியும். கடினம் என்பது எப்பொழுதும் சூழ்நிலைகளை குறிக்காது. அந்த சூழ்நிலைகளில் பக்குவமில்லாமல் எடுக்கும் முடிவுகளால் தான் வாழ்க்கை கடினமாகிறது. பறவையைப் போல் இருந்தால் உல்லாசமாக பறந்து திரிந்து சந்தோஷமாக இருக்கலாம் என்று நீ நினைத்திருக்கிறாய். ஆனால் அவரவர் வாழ்க்கைக்கான போராட்டங்கள் ஒன்றுதான். அதிகமான வாழ்நாட்களை கொண்ட பறவை கழுகு. அதன் வயதான காலத்தில் இரை தேடி அலையும் பொழுது தன் வாயால் அழகு மூலம் இரையை எடுக்க முடியாது. அதன் உடம்பு பலவீனம் அடைந்திருக்கும். அதன் அழகு பலமடைந்தால்தான் மீண்டும் அதனால் இரையை உட்கொள்ள முடியும். அதனால் தன் அழகை பாறையில் போய் முட்டி அதை உடைய வைத்து மீண்டும் அழகு முளைத்து வரும் வரை சாப்பிடாமல் உயிர் போகும் வழியை தாங்கிக் கொண்டிருக்கும். கழுகு தன் 3 மாத வழியை பெரிதாக பார்த்திருந்தால் தன் வாழ்நாட்கள் முழுவதும் பசியால் துடித்தே மாண்டு போயிருக்கும். நிர்ணயிக்கப்பட்ட நாள் வரை வாழ வேண்டும். அதற்கு உணவு உண்ண வேண்டும். அதற்கு இந்த வழி எவ்வளவோ மேல் என்று தான் வாழும் நாட்களை மனதைரியம் நிறைத்து கொண்டு தன் அழகை தானே சிதைத்து கொண்டு மீண்டும் அதன் அழகு முளைத்து வரும் வரை வழிகளை பொறுத்து கொண்டு காத்திருக்கும். அதனால்தான் அது மீண்டும் புத்துயிர் பெற்று மீண்டும் மேலோங்கி பறக்க முடிகிறது. அதை போல்தான் கண்மணி, நீயும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும். என்ன நடந்தாலும் உன் காலம் முடியும் வரை நீ வாழ்ந்தாக வேண்டும். அதற்காக சில வழிகளை சந்திக்க நேரிடும். அதைத்தான் நீ அனுபவித்துக்கொண்டும் இருந்தாய். உன் அழகு உடைக்கப்பட்டு மீண்டும் முளைக்கும் காலகட்டத்தில் தான் இப்பொழுது நீ இருக்கிறாய். அந்த வழிகளை தான் தாங்கிக் கொண்டும் இருக்கிறாய். உன் அழகு வளர்ந்து முடியும் தருவாயில் உள்ளது. ஆம் கண்மணி, நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய். உன் வழிகளை தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு மீண்டு வந்து விட்டாய். உன்னுடைய துன்பமான நாட்கள் முடிந்து போயின. இப்பொழுது நடந்த இந்த போராட்டத்தில் நீ வெல்வது உறுதியாகி விட்டது. எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய். எல்லாவற்றிலிருந்தும் மீண்டு வந்து விட்டாய். இனி உன் கண்ணீர் காலம் விரைவில் முடிவிற்கு வரும். மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நிம்மதியாக உறங்கச் செல். நிச்சயமாக நாளை முதலே உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும். அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் சைருக்க பயமேன். ஓம் சைராம் ஜெய் சைராம். ஓம் சாய் நம